வெல்கம் டு விஜிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த சட்னியை நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிரீன் சில்லிஸும் 3 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பீஸ் கோக்னட் எடுத்து அதை நான் 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சில்லிஸ் வந்து நம்ம சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும். நமக்கு நான் காரத்துக்கு உண்டான காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணலை, இது கலருக்கான சில்லிஸ் தான். இந்த சில்லிஸை நீங்கள் சட்னி பண்ணும்போது இல்லை குருமா செய்யும் போதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. காரமாக இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை, இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஹோட்டல்லலாம் நம்ம பார்த்தோம்னா அந்த கார சட்னிலாம் நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அதுக்கு அவங்க இந்த சில்லிஸை தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சில்லிஸை ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நேச்சுரலாகவே அந்த ஆரஞ்சு கலர் நல்லா கிடச்சிடும். நம்மளுக்கு 1 சின்ன பீஸ் ஜிஞ்சரும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 தக்காளி மட்டும்தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே அப்படியே அந்த எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளியிலேருந்து மேலே இருக்கிற ஸ்கின் பீல் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நல்லா பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நிறுத்திடலாம். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சின்னதாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. புளி ரொம்ப கம்மியாக வச்சாலே போதுங்க. சோம்பு போடுறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சட்னிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை இட்லி ரெண்டுத்து கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.